இக்குறும்படத்தின் திரைக்கதை சில இடங்களில் வேகமாகவும் புரியாமலும் போகுமானால் மறுமுறை பார்த்து புரிந்து கொள்ளவும். நன்றி. இதாங்க எங்கள் ஊர் திருமங்கலம். இந்த ஊரில் உருப்படாத மூணு பேர்னா அது நாங்கள் தான். அதை நாங்களே சொல்லிக்கல, எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் எங்களுக்கு கொடுத்த விருதுங்க. என் பேர் சுரேந்தர், இவன் என்னோட ஃப்ரெண்டு வசந்தகுமார். எங்கள் ரெண்டு பேரை பற்றி சொல்லிக்க எதுவுமே இல்லைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறவனை பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது இப்போ தான் ஹீரோட என்ட்ரி. இவன் பேர் தான் முகமது. அவனை ஒரே வார்த்தையில் கௌரவிக்கணும்னா சுயநலவாதின்னு கௌரவிக்கலாங்க. முகமது அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், வீட்டை பார்த்துக்கோ. ம், ஓகேப்பா. அப்பா அட மொட்டை மல்ல போய் பாட்டு கேட்கலாம். ஒருவேளை நம்ம பாஸ் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அப்பா லேப்டாப் எண்ட் வந்துருப்பாரோ. சரி ஓகே, என்னன்னு பார்ப்போம். சாவியை மறந்துட்டேன். டேய் அப்பா, உள்ள போ. என்ன வெளியே விடு, என்ன வெளியே விடு, என்ன வெளியே விடு, யாரு யாருங்க நம்மளா? என்ன வெளியே விடு. நீ யாரு, எதுக்காக வந்திருக்க? எனக்காக வந்திருக்கேன், என் குடும்பத்துக்காக வந்திருக்கேன். என்ன நடந்துச்சு, நீ யாரு? என்ன வெளியே விடு, சொல்றேன். நீ சொல்லு, நான் வெளியே விடுறேன், என்னை நம்பு. என் ஊர் கடையனூர், என்னோட பேர் வெற்றி. மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மக்களும் பார்த்து பயப்பட ரெண்டே பேர்னா, ஒன்று ரெட்டி, இன்னொன்று அவன் தம்பி காசி. இவனுக்கு குடும்பம் கிடையாது, இவனுக்கு குடும்பமாக நினைக்கிறது அவன் மூணாவது தம்பி அன்பு. இப்படிப்பட்டவங்க இருக்க ஊரில் சாதாரணமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அம்மா, அப்பா, அண்ணன், நான், மொத்த நாலு பேர். எங்களுக்கு சந்தோஷம் யாரும் இல்லை. அண்ணன் ஐடியில் படிச்சுட்டு படித்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பாவும் அம்மாவும் ரோட்டோரமாக இட்லி கடை போட்டிருந்தாங்க. அண்ணன் வாங்குற சம்பளம்
வீட்டு வாடகை அப்பாவுக்கு மருந்து மொத்த பணமும் போயிடும். கையில் பணமே நிற்க, அதனால நான் மேலே படிக்காம அம்மாவோடய இருந்துட்டு அப்பாவுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகும். அதனால் அம்மா அப்பாவை பார்த்துக்க சொல், நான் ஒத்தையில் கடையை பார்த்துக்க போயிடுவேன். அடிக்கடி நடக்கிற மாதிரி அப்பாவுக்கு முடியாமல் போச்சு. அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் கடையை பார்த்துக்க போயிட்டேன். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால். வெற்றி, நாளைக்கு முதல் ரெண்டு ஆள் ஊரில் இருக்காது, மூணாவது ஆள் தனியாக தான் இருக்கும். இதுதான் உனக்கான டைம். அதனால தான் எந்த தப்பு பண்ணாத என் குடும்பத்தை வேறோட கருவறுத்த அவன் குடும்பமாக நினைக்கிற அவனோட மூணாவது தம்பி அன்பை கடத்தி அவன் வச்சிருந்த கண்ணாலே அவனை சுட்டு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல நீ செத்து போயிருவ. அது எனக்கு தெரியும். நான் ஏன் உன்னை கொல்ல போறேன் தெரியுமா? உன்னை கொன்னுட்டா அந்த ரெண்டு மிருகங்களும் உயிரோடு இருக்க செத்த போன மாதிரி. அவ தம்பியை கொண்ட ரெண்டு மணி நேரத்துல ரெட்டி என்ன அடிச்சே கொண்டுட்டான். என்ன வெளிய விடு. வெளிய விடுறேன். சாரி சார். எதுக்கு அதிகாலையிலே அருள்ராஜ் என் காதல் எல்லாரும் அடிச்சதுக்கா? உட்கார்றாடே.
ரெட்டி காசி எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க டீடைல்ஸ் அப்புறம் நான் சொன்ன பிளான். ஓகே வெற்றி, ஆல் ரைட். வெற்றி ரெட்டியும் ரெட்டியோட ஆட்களும் மதுரையில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வீட்டில் தங்கியிருக்காங்க. பட் காசு இங்கே இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் டைம் கூட வெற்றி. வெற்றி பிளான் இஸ் ரெடி, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர். நம்ம தம்பிய, நம்ம தம்பிய, நம்ம தம்பிய. டே சுலி, என்னடா சொல்கிற? தம்பின்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கான். உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன், அதுல உள்ள லொகேஷன் டீடைல் இப்போ உடனே எனக்கு வந்தாணும். பசங்களா, சி டுமாரோ. அண்ணே இங்க இருந்து 2 hours தானே, உடனே போயிடலாம்ண்ண. வெற்றி, ரெட்டிங்கிற ஆடும் ஆட்டு கூட்டங்களும் இறைக்காக உனக்கு தேடி வந்திருக்கு. இந்த ஆடுங்களுக்கு தெரியல, அந்த இறையை பாதுகாக்கிற ஒரு புலி இந்த. இதுதான் உனக்கான டைம் வெற்றி, ஒருத்தனை விட்டுறாத. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பர்டிகுலர் பத்திரமா பூட்டி வச்சிருக்கோம்னு வக்கீல்கிட்ட நாளைக்கு சப்மிட் பண்ணிடலாம். அச்சா அச்சா, உனக்கு தூக்கம் நாயாண்டா நடந்து வரணும். சரி சரி, ரொம்ப பேசாத, வா போ. வண்டி எங்கே போகிறது? மச்சான் பாசனை கேட்டுக்க கடைக்கு போகிறது.